செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் கண்பெணி. சிடிஎன் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் வெளிவரும் இந்த நிகழ்ச்சியில் முதல் இந்த வாரத்தையே வரதாத முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் பிளவ வருஷம் மாசி மாதம் 29ஆம் தேதி மார்ச் 13, 13/3/2022 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் தசமி திதி. இன்றைய தசமி திதி பகல் 10:22 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரம். இன்றைய புனர்பூஷம் நட்சத்திரம் 8:05 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சோபனநாம்பிகம், கரசை, கரணம், நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது. புனர்பூசமும் பூசம் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது சித்தியோகம் ஆக வேண்டியதனம். நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகம். இன்றைய விவாகம், திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும், பெண் பார்ப்பதற்கும், வரன் பார்ப்பதற்கும், ஜாதக பரிவர்த்தனை செய்வதற்கெல்லாம் ஏற்ற தினமாக அமைகிறது. இன்றைய தினம் குலசேகர் ஆழ்வார் அவதாரம் செய்த தினம். நாம் ஒவ்வொரு முறையும் பாடுகின்ற அந்த செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை என்று சொல்லக்கூடிய அந்த பாசுரத்தை பாடியவர் குலசேகர் ஆழ்வார். அவருடைய பிறப்பு தினம், அதாவது பிறந்த தினம் இன்றைய தினம். ஆகவே இன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆழ்வார் சன்னிதிகள் இருந்தால் அங்கே இருக்கின்ற ஆழ்வார் சன்னிதியில் இருக்கின்ற குலசேகர் ஆழ்வாரை தரிசனம் செய்துவிட்டு பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். நம்முடைய வல்வினைகளெல்லாம் தீரும். ஏனென்றால் வல்வினைகள் தீரக்கூடிய அந்த பாடலை பாடியவர் அவர்தான். ஆகவே அவரை தரிசனம் செய்வது இன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைகிறது. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரமாக இருப்பதனால் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு ஏற்ற தினம். இன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்தால் நிச்சயமாக அழகான குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்கும் என்றிருக்கிறது. புதுமனை புகுவிழா நடத்துவதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு, நாளைய தினம் கிரகப்பிரவேசம் செய்வர்கள் இன்றைய தினம் வாஸ்து பூஜைகள் செய்யலாம். ஆக வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு, புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, மொட்டை அடிப்பதற்கு, காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, ஏறு உழுவதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, புதிதாக வாகனத்தை வாங்கியதில் ஏறுவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, அதாவது சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு, பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு, வியாதியஸ்தர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதியஸ்தர்கள் மருந்துண்பதற்கு, வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு, புதிதாக யாத்திரைகளை தொடங்குவதற்கு போன்ற அனைத்திற்கும் இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக, ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாகவே அமைகிறது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை பிளவ வருஷம் மாசி மாசம் 30ஆம் தேதி மார்ச் 14, 14/3/2022 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று ஏகாதசி திதி. திங்கட்கிழமை ஏகாதசி திதி பகல் 12:06 வரை இருக்கிறது. அதன் பிறகு துவாதசி திதி. பூசம் நட்சத்திரம் 10:07 வரை பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு ஆயுள்யம் நட்சத்திரம். அதிகண்ட நாமிகம், பத்ரை, கரணம், நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது. பூசமும் ஆயுள்யமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமையான நாளை தினம் நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. நாளை தினம் மீன சூரியன் 12:18. ஆகவே நாளை தினத்திலே 12:18 மீன மாதம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாதம் தொடங்குகிறது. நாளை தினம் விவாகம், திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைகிறது. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. நாளை ஏகாதசிக்கு ஆமளக்கி ஏகாதசி என்று கூறுவார்கள். ஆமளம் என்றால் நெல்லிக்கனி. ஆகவே நாளை தினம் நெல்லிக்கனியை பூஜையில் வைப்பதும் சிறப்பானது. இந்த ஏகாதசி என்று பாபிகளுடன் சம்பாஷணம் செய்யாமல், அதாவது பாபிகள் என்று தெரிந்தால் அவர்களுடன் நாம் பேசக்கூடாது. அவ்வாறு பேசாமல் இருந்து, சுத்த ஜலம் கூட சாப்பிடாமல் இருந்து, விரதம் இருந்து நாளை தினத்தில் நெல்லி மரத்தை சுற்றி வர வேண்டும். பரசுராமரை மனதில் நினைத்து கொண்டு நெல்லி மரத்தை சுற்ற வேண்டும். அவ்வாறு செய்தால் எடுத்த காரியங்களில் வெற்றி நமக்கு கிடைக்கும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்று இருக்கிறது. நாளை தினம் நெல்லி மரத்திலே அனைத்து தேவர்களும் இருப்பார்கள் என்ற ஐதீகம். ஆகவேதான் இந்த ஆமளிக்கு ஏகாதசியான நாளை தினம் துஷ்டர்களுடனும், அதாவது பாவிகளுடனும், கெட்டவர்களுடனும் நாம் எந்த விதத்திலும் சம்பாஷணை செய்யாமல், அதாவது பேச்சு வார்த்தைகள் வைத்து கொள்ளாமல், நாளை தினத்திலே சுத்த ஜலம் கூட அருந்தாமல் நெல்லி மரத்தை வளம் வருவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் எல்லா விதமான தோஷங்களும் விலகும் என்றிருக்கிறது. நாளை தினம் காருடைய நோன்பு.
காருடைய நோன்பு என்பது நாளை தினத்தில் இரவு நேரத்தில் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். காருடைய நோன்பிலே மாசி கயிறு என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான கயிறை கட்டிக்கொள்வார்கள். அந்த மாசி கயிறு கட்டிக்கொள்வதற்கு நேரம் இந்த மாசி மாதம் முடிகின்ற அந்த தருவாயில் இருக்கின்ற 8:09 வரை இருக்கின்ற அந்த சந்திரஹோரை, அந்த சந்திரஹோரையில் மாசி கயிறு கட்டிக்கொள்வது மிகவும் சிறப்பானது. வளர்ப்பறையிலே சந்திரஹோரையில் மாசி கயிறு கட்டி கொண்டால் நிச்சயமாக பெண்களுக்கு ஆயுள் விருத்தியாகும் என்று இருக்கிறது. ஆகவே காருடையான் நோன்பு, காருடையான் என்றால் என்ன பொருள் என்றால் காரு என்றால் கருப்பு நிறம், கருப்பு நிறமுடைய யமனைத்தான் காருடையான் என்று கூறுவார்கள். ஆகவே யமனை முன்னிட்டு யம தர்மராஜா நம் வீட்டிற்கு நம்முடைய உறவினர்கள் வீட்டுக்கும் வரக்கூடாது என்பதற்காக, யம தர்மராஜா நம்மை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக மாசி கயிறு என்று சொல்லக்கூடிய மாசி கயிறை கற்றிக்கொண்டு சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை நாம் நாளை தினம் படிக்க வேண்டும். அவ்வாறு படித்தால் நிச்சயமாக நம்முடைய வீட்டை தொடமாட்டார் என்றிருக்கிறது. மேலும் வீட்டில் இருக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தீர்காயுள் கிடைக்கும், குழந்தைகளுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்றிருக்கிறது. அடுத்து அந்த பூசம் நட்சத்திரமாக நாளை தினம் இருப்பதனால் நாளை தினத்தில் புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, சபை கூட்டுவதற்கு, சீமந்தம் வளைகாப்பு போன்ற சடங்கை செய்வதற்கு, பசுமாடுகள் விவசாயத்திற்கு தேவையான பசுமாடுகள் வாங்குவதற்கு, வாஸ்து சாந்தி செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, மாப்பிளை வீட்டார் பெண் வீட்டிலும் பெண் வீட்டார் மாப்பிளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, கிரக ஆரம்பம் செய்வதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, வியாதியஸ்தர்கள் குளிப்பதற்கு, வெளிநாடு யாத்திரை செல்வதற்கெல்லாம் நாளை தினம் ஏற்றதனமாக இருக்கிறது. மேலும் நாளை தினத்தில் ஜலராசிலே சந்திரன் இருப்பதனால் நாளை தினத்தில் எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்யலாம். மேலும் போர் போடுவதற்கு, கிணறு வெட்டுவதற்கு போன்ற காரியங்களுக்கும் நாளை தினம் ஏற்றதனமாகவே அமைகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்பது பங்குனி மாதம் 1ஆம் தேதி. இந்த பங்குனி மாதம் என்ற பெயர் எப்படி வந்ததென்றால், பொதுவாக பூர்வ ஃபல்குனி உத்தர ஃபல்குனி என்று சொல்லக்கூடிய 2 நட்சத்திரங்கள், பூர்வ ஃபல்குனி என்றால் பூரம், உத்தர ஃபல்குனி என்றால் உத்தரம், இந்த 2 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் பௌர்ணமி அன்று கலப்பதனால் இந்த மாதத்திற்கு ஃபல்குனி மாதம், அதாவது ஃபால்குண மாதம் என்று பெயர் ஏற்பட்டது. அந்த ஃபால்குண மாதத்தை தான் தமிழில் திருத்து பங்குனி மாதம் என்று கூறுகிறோம். அந்த மங்களகரமான பங்குனி மாதம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை பங்குனி 1ஆம் தேதி March 15, 15/3/2022 செவ்வாய்க்கிழமை துவாதசி திதி. அன்றைய தினம் பகல் 1:12 வரை துவாதசி திதி, அதன் பிறகு திரையோதசி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் 11:33 வரை ஆயில்யம் நட்சத்திரம், அதன் பிறகு மகம் நட்சத்திரம். சுகர்ம நாம் யுகம் பாலவக்கரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஆயில்யமும் மகமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று பிரதோஷம், ருண விமோச்சன பிரதோஷம், கடன் சுமையை தீர்க்கக்கூடிய பிரதோஷம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று பங்குனி 1ஆம் தேதி அன்றைய தினம் ருண விமோசன பிரதோஷமாக இருப்பதனால், அன்றைய தினத்திலே செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே லட்சுமி நரசிம்மரை மாலை நேரத்தில் வணங்க வேண்டும். அதே போலவே மாலை நேரத்தில் ருண விமோசன ஸ்தோத்திரத்தை பாரணம் செய்ய வேண்டும். அன்றைய தினத்திலே சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். பிரதோஷ காலமான மாலை நேரத்தில் பிரதோஷ கால வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் ருணம் என்று சொல்லக்கூடிய கடன் சுமைகள் தீரும் என்று இருக்கிறது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சடசீது புண்ணியகாலம். அன்றைய தினம் அமாவாசை தர்ப்பணம் விடுவதைப் போல சடசீது புண்ணியகால தர்ப்பணம் விடுவதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுடைய ஆசிகளை பெறுவதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கெல்லாம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் சம்பத் கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அம்பாளுக்கான விரதம் இருந்து, சம்பத் கௌரி விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைகிறது. அன்றைய தினம் காஞ்சி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை தினம். அன்றைய தினத்தில்தான் இந்த காஞ்சி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முக்தி அடைந்த தினம். அவரை வழிபாடு செய்வதற்கு காஞ்சி மடத்திற்கு சென்றோ அல்லது வீட்டிலிருந்தோ அவரை வழிபாடு செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை மிக ஏற்றதனமாக அமைகிறது. அடுத்து புதன்கிழமை. பிளவ வருஷம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி March 16, 16/3/2022 புதன்கிழமை. புதன்கிழமை என்று திரையோதசி திதி. அன்றைய திரையோதசி திதி பகல் 1:40 வரை இருக்கிறது, அதன் பிறகு சதுர்த்தசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம்.
இரவு 12 மணி 20 நிமிடம் வரை மகம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரம் நட்சத்திரம், திருத்தி நாமிகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மகம் நட்சத்திரம் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம், பூரமும் புதன்கிழமை சேரும் போது அமிர்தயோகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகம் அமிர்தயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் செய்ய ஏற்பது தினமாக இருக்கிறது. அதாவது திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கும் ஏற்ற தினம். பொதுவாக தமிழகத்தின் பல பகுதிகளிலே அந்த பங்குனி மாதம் திருமணம் செய்ய மாட்டார்கள். ஆனால் சில பகுதிகளிலே திருமணம் செய்வார்கள். ஆனால் அன்றைய தினம் திருமணம் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைகிறது. ஏனென்றால் அடுத்த நாள் பௌர்ணமி தினம். பௌர்ணமிக்கு முன்பு வருகின்ற பரிபூர்ண வளர்ப்பறை நாளாக புதன்கிழமை இருப்பதனால் அன்றைய தினத்திலே சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அன்றைய தினம் மகம் நட்சத்திரமாக இருப்பதனால் திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, மாப்பிள்ளை விட்டார் பெண் வீட்டிலும், பெண் விட்டார் மாப்பிள்ளையிலும் உணவு அருந்துவதற்கு, பயிர் தொழில் செய்வதற்கு. அன்றைய தினம் பயிர் தொழிலை ஆரம்பித்தால் நன்றாக பயிர் கிடைக்கும் என்றிருக்கிறது, விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்றிருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் பயிர் தொழில் செய்வதற்கு, புதிதாக வாகனத்தை வாங்கியதில் ஏறுவதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, வாசு பூஜை செய்வதற்கு, கிணறு வெட்டுவதற்கு, மாங்கல்யம் செய்வதற்கு, மந்திர பிரயோகங்கள் செய்வதற்கெல்லாம் புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் கூட ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாகத்தான் இருக்கிறது. இந்த பங்குனி மாதமாக இருப்பதனால் இந்த மாதத்திலே வீடு கட்டுதல் போன்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள். ஆனால் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு பங்குனி மாதம் தோஷம் என்பது கிடையாது. வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம், ஆனால் வீடு கட்டுவது அந்த மாதத்தில் ஆகாது. அதே போலவே ஏற்கனவே கட்டிக்கொண்டிருக்க வீட்டுக்கு இந்த தோஷம் கிடையாது. புதிதாக வீடு கட்ட அன்றைய தினம் தொடங்கக்கூடாது. அன்றைய தினத்தில் வீடு கட்டுவது, வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வதும் அதிகமாக ஆகாது. மேலும் அன்றைய தினம் கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் ஏற்ற தினம் கிடையாது. ஆகவே இந்த மாதமே, பங்குனி மாதமே கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, வீடு மாற்றுதல் செய்யக்கூடாது. ஏற்கனவே வீடு கட்டி கொண்டிருந்தால் அந்த வீட்டை தொடர்ந்து கட்டுக்கொண்டெல்லாம் உந்த தோஷம் ஏற்படுத்தாது. அடுத்து வியாழக்கிழமை பிளவ வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி மார்ச் 17 17/3/2022 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை சதுர்தசி திதி, பகல் 1 மணி 30 நிமிடம் வரை சதுர்தசி திதி, அதன் பிறகு பௌர்ணமி திதி வியாழக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் பூரம் நட்சத்திரம், 12:34 வரை பூரம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம், சூலம் நாமிகம், மணிசேகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூரமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம், உத்தரமும் வியாழக்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆகிய வியாழக்கிழமை என்று 12:34 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம். அன்றைய தினம் ருத்ர சாவண்ய மண்வாதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். மண்வாதி புண்ணிய தினம். ஆகவே அன்றைய தினத்திலே ருத்ரன் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய பெருளே இருக்கின்ற மண்வாதி புண்ணிய தினமாக இருப்பதனால் அன்றைய தினம் தில ஹோமங்கள் செய்வதற்கு, திற தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் காம தகனம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். காம தகனம் என்றால் அன்றைய தினத்திலே சிவபெருமான் காமனை வென்ற நாளாக கருதப்படுகிறது. ஆகவே அன்றைய தினம் காம தகனம், சிவபெருமானை வழிபாடு செய்தால் தேவையற்ற காமங்கள், தேவையற்ற ஆசைகள்லாம் விலகி மோட்சம் கிடைக்கும். ஆகவே காமனை வென்ற தினமான அன்றைய தினத்திலே சிவ வழிபாடு செய்வதற்கு மிகவும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை, மாலை நேரத்தில் பௌர்ணமி பூஜை செய்வதற்கு, சத்தியநாராயண பூஜை செய்வதற்கெல்லாம் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அன்றைய தினத்திலே பூரம் நட்சத்திரமாக இருப்பதனால் பூரம் நட்சத்திரம் செய்ய வேண்டிய காரியங்களான கிரக சாந்திகள் செய்வதற்கு, அதாவது உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள், ஹோமங்கள் செய்வதற்கு, சித்திரம் எழுதுவதற்கு, ஃப்ளக்ஸ் பேனர்கள் எழுதி வைப்பதற்கு, விவசாயத்திற்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு, வியாதியஸ்தர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதியஸ்தர்கள் குளிப்பதற்கெல்லாம் வியாழக்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைகிறது. அன்றைய தினம் எல்லா விதமான தெய்வ காரியங்களும், எல்லா விதமான பூஜைக்கான காரியங்களும், தோஷ பரிகாரங்களும் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை பிளவ வருஷம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி மார்ச் 18/3/2022 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பகல் 12:47 வரை பௌர்ணமி திதி, அதன் பிறகு பிரதமை திதி. அன்றைய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம். 12:14 வரை உத்தரம் நட்சத்திரம், அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். கண்டம் நாமியுகம், பவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்தரமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம், ஹஸ்தமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது அமிர்தயோகம். ஆக நாள் முழுதுமாக சித்தியோகம் அமிர்தயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் ஹோலி என்று போடப்பட்டிருக்கும். வடநாட்டில் மிக மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இந்த ஹோலி பண்டிகை. இந்த ஹோலி பண்டிகை எப்படி வந்தது என்றால், ஹிரண்டன் என்று சொல்லக்கூடிய அசுரன்
அந்த அசுரன் பிரகலாதனை வதம் செய்வதற்காக, அதாவது பிரகலாதனை கொள்வதற்காக பல யுக்திகளை கண்டியாண்டான். எந்த யுக்திகள் செய்தாலும் சரி, அதாவது மரத்திலிருந்து கீழே போட்டாலும் சரி, அல்லது வானத்திலிருந்து பூமிக்கு கீழே போட்டாலும் சரி, அல்லது மலை உச்சிலிருந்து கீழே போட்டாலும் சரி, அல்லது சிங்கத்தின் நடுவில் அவனை போட்டாலும் சரி, கடலிலே தூக்கி போட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஹரி அதாவது விஷ்ணு அவரை காப்பாற்றி விடுகிறார். ஆகவே காப்பாற்றாமல் இருப்பதற்காக என்ன வழி என்று ஹிரண்யன் தேடும்போது, ஹிரண்யாட்சனுடைய தங்கை பெயர் சிம்மிகா. ஹிரண்யாட்சனுடைய அதாவது ஹிரண்யனுடைய தங்கையின் பெயர் சிம்மிகா. அந்த சிம்மிகாவுக்கு ஒரு வரம் இருக்கிறது. என்ன வரம் என்றால், நெருப்பு எக்காரணத்தை கொண்டும் அந்த சிம்மிகா என்ற அரக்கிக்கு சூடாது. அந்த வரம் இருக்கிறது. ஆகவே இந்த வரத்தை வைத்து கொண்டு பிரகலாதனை கொன்று விடலாம் என்று ஹிரண்யன் திட்டமிடுகிறார். ஆனால் அந்த வரத்திலே ஒரு உப கண்டிஷனும் இருக்கிறது. என்னவென்றால், இந்த நெருப்பு சுடாது என்பது நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்பட வேண்டும், கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று. ஆனால் அதை காலப்போக்கில் இவர்கள் மறந்து விட்டார்கள். அதன் பிறகு அந்த ஹிரண்யன் நேராக சிம்மிகாவிடம் சென்று, உனக்குத்தான் நெருப்பு சுடுவதில்லையே, ஆகவே உன்னை சுற்றிலும் நெருப்பை மூட்டி வைத்து இந்த குழந்தையை அதாவது பிரகலாதனை மடியில் வைத்துக்கொள், குழந்தை இறந்து விடுவான், என்னுடைய எதிரி இறந்து விடுவான் என்று கூறுகிறார். அதன் பிறகு சுற்றிலும் நெருப்பை வைத்து தீ மூட்டிவிட்டு அதற்கு நடுவிலே பிரகலாதனை மடியில் வைத்து கொண்டு இந்த சிம்மிகா என்ற அரக்கி அதாவது இந்த பிரகலாதனுடைய அத்தையே அந்த பிரகலாதனை மடியில் வைத்துக் கொள்கிறார். பிரகலாதன் ஹரிநாமத்தை ஜபம் செய்கிறார். ஜபம் செய்யும் போது அந்த நெருப்பு சிம்மிகாவை சுட்டு விடுகிறது. பிரகலாதனை ஒன்றும் செய்யவில்லை. அதன் பிறகு நாட்டுள்ள மக்களெல்லாம் பிரகலாதன் மடியவில்லை, பிரகலாதன் தப்பித்தான் என்று எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். பல வர்ணங்களை பூசிக்கொள்கிறார்கள். அதைத்தான் ஹோலி பண்டிகை என்று கொண்டாடப்படுகிறது. நரசிம்ம அவதாரத்துடன் தொடர்பு கொண்ட அந்த பண்டிகை ஹோலி பண்டிகை. அன்றைய தினம் நரசிம்ம பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் இஷ்டி, இஷ்டி என்றால் இஷ்டமான காரியங்கள் செய்வதற்கு, யாகங்கள் செய்வதற்கு, திருக்கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஸ்ரீ ரங்கநாச்சியார் பங்குனி உத்தரம். பொதுவாக பங்குனி உத்தரம் என்பது இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்தரம் நட்சத்திரம் பங்குனி உத்தரம். அது பௌர்ணமி காலத்தில் பெரும்பாலும் வரும். இந்த பௌர்ணமி காலை நேரத்தில் உத்தரம் நட்சத்திரம் செல்வது பங்குனி உத்தரம். அன்றைய தினத்தில் உத்தரம் நட்சத்திரமாக இருப்பதனால் எல்லா திருக்கோயில்களிலும் அந்தந்த கடவுளர்களுக்கு திருக்கல்யாண மகோத்சவம் நடக்கும். அதாவது வள்ளி தேவாயனுக்கு முருகனுக்கும் திருமணம் நடக்கும். அதன் பிறகு பார்வதி பரமேஸ்வரனுக்கும் திருமணம் நடக்கும். பெருமாளுக்கும் ஸ்ரீதேவிக்கும் திருமணம் நடக்கும். ஆகவே எல்லா கோயில்களிலும் திருமண உற்சவங்கள் நடக்கும். இந்த திருமண உற்சவத்தில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சிரமங்கள் நீங்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்றிருக்கிறது. அந்த பங்குனி உத்தரம் ஒன்று லக்ஷ்மி பூஜை செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைக்கிறது. அதில் முக்கியமாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீரங்க நாயகி தாயாருக்கு உற்சவங்கள் அன்றைய தினம் மிகவும் விசேஷமாக கொண்டாடுவார்கள். அந்த உற்சவத்தை நாம் தரிசனம் செய்தால் பொதுவாக கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் பெறுவார்கள் என்று இருக்கிறது. அதைத்தான் ஸ்ரீ ரங்கநாச்சியார் பங்குனி உத்தரம் என்று விசேஷமாக பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை பிளவ வருஷம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி மார்ச் 19, 3, 2022 சனிக்கிழமை. சனிக்கிழமின்று பிரதமை திதி. பகல் 11:37 வரை பிரதமை திதி. அதன் பிறகு துதிய திதி. சனிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம். 11:37 வரை அஸ்தம் நட்சத்திரம். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். விருத்தி நாமிகம் கௌளவகரணம் நேத்திரம் 2, 1 என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தமும் சித்திரையும் சனிக்கிழமை சேர்ந்து போகிறது மரணயோகம். ஆகவே சனிக்கிழமை என்று நாள் முழுதுமாக மரணயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் மிருத்திய சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். அந்த சனிக்கிழமை என்று தூரதேச பிரயாணங்களை தொடங்கக்கூடாது. அவ்வாறு தொடங்கினால் அந்த பிரயாணம் வெற்றி பெறாது என்றிருக்கிறது. அன்றைய தினம் ஃபால்குண புகழம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஃபால்குண புகழம் என்றால் ஃபால்குண மாதத்தில் புகழபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பறை அன்று முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். சனிக்கிழமை பிரதமி திதியாக இருப்பதனால் பெருமாள் கோயில்களுக்கு சென்ற ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பதற்கு அன்றைய தினம் மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் வழக்கம் போல் சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்னதாசனி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ லட்சுமி ஹைகிரவர் சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம், பஞ்சாத ஸ்தோத்திர பாராயணம், துவாதச நாம பஞ்சரம், ஆபதுத்தாரண ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரங்கள் பாரணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பாரணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம்.
இவ்வாறாக இந்த வார்த்தை வருதாது முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.